ராதாகிருஷ்ண பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருகான்னு வரவேற்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நரிக்கல்பட்டியில், நரிக்கல்பட்டிக்கு எவ்வளோ வரும்ங்க தக்க? நரிக்கல்பட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளிங்க. இவர் பார்த்தீங்கன்னா எருமைகள் நிறையா வச்சுருக்காரு, எருமை காளைகளும் எருமை கெடாயும் வச்சுருக்காருங்க. எதுக்கு? எருமைக்கு சேத்திரக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லைன் வரையில் பக்கமாக இருக்கல, சரி யாராவது சேத்திரங்களுக்கு இந்த லைனே ஃபுல்லாக போயிட்டுருக்கு தானே, தெரியாதவங்க வந்து இங்கே சேர்த்திக்கிட்டு அப்படின்னு போட்டு ஒரு மாட்டு காளையும் வச்சுருக்கிறாருங்க, எருமை காளையும் வச்சுருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் எப்படி என்ன வேறா எவ்வளோ வாங்குறாரு, சேத்திரக்கு பராமரிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டுக்கலாம். இல்லை சொல்லுங்கள் தவிர நீங்கள் அங்கேன்னு சொல்லுங்கள். அப்படி சத்தமாக கொஞ்சம் சவுண்ட் அமைச்சு பேசிடுங்க. எருமை கடைக்கு எவ்வளோங்க? எருமைக்கு எவ்வளோ வாங்குறீங்க? 250 சரி. இது நீங்கள் பராமரிப்பு என்ன தம்பி பண்ணுறீங்க? ஊசி ஓடுறதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்குறேன். கடா சேர்த்துறதுக்கும் ஊசி ஓடுறதுக்கு இன்னும் தெரியாமல் கேட்குறேன் நான். எருமைகளுக்கு அதுமே தெரியாது. சரி, நல்ல சேனல் நின்றுக்கு இல்லைங்களா? இங்கேயே கொண்டாந்து விட்டு போட்டு போயிடுவாங்களா? எருமை சேர்த்த வர்றவங்க இல்லை ஒரு முதி அந்த மாதிரி பிடிச்சி போயிடுவாங்க, ரெண்டு முதி விட்டு பிடிச்சி போயிடுவாங்க. சரி சரி, இப்போ எவ்வளோ வாங்குறீங்க இதுக்கு காசு? 250 இந்த கடாய. உங்கள்கிட்ட எத்தனை எருமைங்க இருக்கு? சரி சரி. அடுத்து உங்கள் எருமை வந்து அந்த 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 வடம் கட்டிக்கிறீங்களா? அதில் எத்தனை எருமைங்க எப்படி இருக்குது? என்ன ஆ மூணுங்களா? எங்க ஒன்று இருக்கு? சரி சரி. இது மூணுங்களா இல்லை சினைங்களா? இது நீங்கள் சொந்தத்துக்கு அறவைக்கு வச்சுக்கிறீங்க? கோழி சங்கங்கிறீங்களா? சரி, இது நரிக்கல்பட்டிலேருந்து எவ்வளோ தூரம்ங்க? 1 கிலோமீட்டர் தெக்க. நரிக்கல்பட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் தெக்க. இந்த எருமை தூர தோட்டம் இந்த வண்டியில் வந்தாலும் இறக்கிப்பட்டு சேர்த்தி கொண்டு வரலாமா? ஆ சரி, உங்கள் நம்பர் வந்து இதில் கொடுத்துருங்க வீடியோவில். மாட்டுக்கு காலைக்கு வேணுனாலும் வந்து சேத்திரம் சேர்த்துட்டு, இல்லை எருமைக்கு வேணுனாலும் வந்து சேத்திரம் சேர்த்துட்டு அவங்க. அடுத்து இந்த மாட்டு காலை எப்படிங்க தம்பி? பல் போட்டுச்சா? ரெண்டு பல்லு. இது காலைக்கு விடுறீங்க? எவ்வளோ காலைக்குது? 300 இது முடிச்சு பிடிச்சி போயிடுவாங்களா? உங்கள் நம்பரை வீடியோ கீழே கொடுத்துட்றேன், யாராச்சும் வேணும்னு சந்தேகமாக கேட்டு தொடர வந்துட்டு வந்து பார்த்து. பாச்சல் இருக்குதுங்களா? இதில் ஏன் தம்பி இன்னொரு சந்தேகம், இப்போ காளைகளில் சுளிக்காலை இருந்தால் சுளிக்காலை முடிச்சா தான் சுளிக்கண்ணே போடுங்கிறாங்களே, அதனால் இப்போ நீங்கள் இந்த கண்ணை பார்த்தா சுழியெல்லாம் இல்லை, பார்த்தா சுழியெல்லாம் இல்லைங்க, சுளி சுத்தம் பார்த்து வாங்குவோம். ஆ அதனால தான் கேட்குறேன், ஏன்னா சுளி சுத்தமான நல்ல மாடு முடிச்சா தான் இப்போ நல்லா சுழி இல்லாத கண் போடும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மைங்களான்னு கேட்குறேன். நீங்கள் எத்தனை வருஷமாங்க தம்பி காலை வச்சுக்கிறீங்க? 30 வச்சுருக்கோம். சரி சரி சரி, அங்கே 30 அந்த சுளி சுத்தமான கண்ணு தான் வாங்கி போட்டுக்கிறீங்க. சரி, உங்கள் நம்பரை வீடியோ கீழே கொடுத்துட்றேன். இப்போ எருமை கடை சேர்த்துறவங்களோ இல்லை மாட்டு கடை சேர்த்துறவங்களோ வந்தாலும் உங்கள் நம்பரை அந்த வீடியோவில் பார்த்து என்ன டெம்பா வாடகை தானே கொண்டாந்து சேர்த்திட்டு போகிறாங்க. நாலஞ்சு கிழங்கு சார். சரி தம்பி, இன்ன மாதிரி தெளிவாக சொன்னீங்க, வேணுங்கிறவங்களும் உங்கள் வீடியோவில் இந்த நம்பரை சொல்லிடுறேன், வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டுங்க, வந்து காலை சேர்த்துட்டு சொல்லிடலாமா? இல்லை நம்ம வீடியோவில் முன்னாடி எழுதி கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள தகவலாக சொல்கிறேன். இதெல்லாம் மற்ற எந்த உள்நோக்கமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊசி ஓடு சினையே நிற்கல அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம்பாட்டில் இது நரிக்கல்பட்டி எந்த இடத்துலிங்கன்னா பாளையிலிருந்து 7 கிலோமீட்டருங்களா? 8 கிலோமீட்டருங்க. பாளையிலேருந்து வடக்கு வர தாராவர ரோட்டில் 8 கிலோமீட்ரு இந்த நரிக்கல்பட்டிங்கிறதுக்கு. இதில் பக்கம்பாட்டில் இருக்கிறவங்க சரி இங்கே காலை இருக்குதுன்னு வந்து சேர்த்துட்டு போட்டு அப்படின்னு ஒரே நோக்கத்துக்காக தான் சொல்கிறேங்க. ஏன்னா நிறைய பேர் மாட்டில் எருமையில் எல்லாம் சென நிற்கல அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்காக இந்த வீடியோ போடுறேன். அவர் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு வந்து தாராளமாக சேர்த்துட்டு போகலாம். நன்றி, வணக்கம்.